ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள் வெயிட் லாஸ் பயணத்தில் ஒரு 10 செகண்ட் தான் ஆகும் இந்த ட்ரிங்கை ப்ரிப்பேர் பண்ணி குடிக்கிறதுக்கு. ஆனால் இது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய வேலை ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ அந்த ட்ரிங்கை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து பாருங்கள். ஸோ வந்து நான் 95 kgs இருந்தபோது நான் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நான் ஆரம்பித்த காலத்தில் எனக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்த ஒரு விஷயம் என்னன்னு தெரியுமா? பசி. எப்போ பார்த்தாலும் பசிச்சுட்டே இருக்கும். ஏன்னாக்கு நான் சாப்பிட்ட சாப்பாடு அப்படி பீஸா, பர்கர், நூடுல்ஸ், ஒயிட் ரைஸ் இந்த மாதிரி தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் 95 kgs இருந்தபோது. அதனால தான் 95 kgs ஆனேன். ப்ளஸ் தைராய்டு இஷ்யூவாக இருந்தது, அது வேறு விஷயம். ஸோ அப்படி நான் சாப்பிட்டுட்டு இருந்த காலத்தில் எல்லாமே சிம்பிள் சுகர்ஸ். அப்படி எல்லாமே சிம்பிள் சுகர்ஸாக இருக்கும்போது 2-3 மணி நேரத்தில் வந்து டைஜஸ்ட் ஆகிட்டு திருப்பி பசிக்கும். அந்த மாதிரி பசி பில்டப் ஆகிட்டு ஓவர் பசி எனக்கு இருந்தது. ஸோ ஒரு வெயிட் லாஸ் ஜேர்னி ஆரம்பிக்கும் போது எப்படிடா இந்த பசியை நம்ம கண்ட்ரோல் பண்ண போகிறோம்? எனக்கு நமக்கு வந்து சாப்பிட்டே பழக்கமாச்சு, நிறையா சாப்பிட்டு பழக்கம், கொஞ்சம் கிடையாது நிறையா சாப்பிடுவேன். எனக்கு ஒயிட் ரைஸ் மட்டும் ஒரு சாம்பார் போட்டோ இல்லை வந்து ஒரு ரசத்தை போட்டோ ஒரு காய்கறிலாம் இல்லாமல் அப்படியே அவசரமாக ஒரு கலந்த சாதமோ நீங்கள் பண்ணி சாப்பிடும்போது வெறும் ஒயிட் ரைஸ் மட்டும் இருந்தால் அது நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி சாப்பிடணும்னு உங்களுக்கு தெரியும். வயிறு ஃபுல்லாக இருக்கிறதுக்கு எனக்கு வந்து வயிறு நல்லா பெருசாகிடுச்சு 95 kgs ஆகும்போது. அதனால் வந்து நிறைய சாப்பிட வேண்டியிருந்தது. ஸோ வந்து வெயிட் லாஸ்ன்னு வரும்போது ஒரு கேலரி டெஃபிசிட் ரொம்ப முக்கியம், நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால் நான் வந்து இந்த மேஜிக் ட்ரிங்க் குடிங்க, குடிச்சிட்டிங்க என்ன வேணால் சாப்பிடுங்க அப்படிங்கிற விஷயத்தை நான் ப்ரமோட் பண்ணுறதுக்கு நான் வரல. நான் வந்து என்னோடய வெயிட் லாஸ் இந்த சேனல் ஆரம்பித்த day 1லேருந்து நான் சொல்லிகிட்ருக்கிற ஒரு விஷயம் வந்து இந்த ப்ராடக்ட் தான். இந்த ப்ராடக்ட் ஒரே ஒரு ப்ராடக்ட் ஒண்டி தான் நான் வாங்கி 30 கிலோ எனக்கு கம்மி பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஸோ ஆரம்பத்தில் இந்த day 1லேருந்து இதை நான் சாப்பிட்டு வந்தேன். 65 kgs 66 kgs நான் 95 kgs 65-66 வர வரைக்கும் கண்டினியூஸாக சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நடுவில் எனக்கு ப்ளோட்டிங் ரொம்ப ப்ளோட் ஆக ஆரம்பிச்சதுங்கனால இப்போ டெம்பரரியாக கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். திருப்பி நான் சொல்கிறேன், நான் வந்து ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்கை மட்டும் குடிச்சிட்டு மேஜிக்கலாக உங்கள் வெயிட்டை கம்மி பண்ணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் வரல. அது வந்து இந்த வீடியோட நோக்கம் இல்லை. நான் வந்து கிளியர் பண்ண விரும்புகிறேன். வந்து உங்களோட கேலரி டெஃபிசிட்டை நீங்கள் கொண்டு வரணுன்னா, அப்படி கொண்டு வந்தால் தான் வெயிட் லாஸ் ஆகும் இல்லையா, அந்த கேலரி டெஃபிசிட் கொண்டு வரணும்னா நீங்கள் கம்மி கேலரி சாப்பிடணும். அப்போ நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடை உங்களை ஃபுல்லாக வச்சுக்கணும். அப்படி ஃபுல்லாக வச்சுக்கும் போது தான் வந்து நீங்கள் அதிகம் சாப்பிட மாட்டீங்க, ஒரு கேலரி டெஃபிசிட்டை கொண்டு வருவீங்க. ஸோ அந்த கேலரி டெஃபிசிட்டை கொண்டு வரதுக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை எப்படி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அண்ட் யார் யார் சாப்பிட்லாம், யார் யார் சாப்பிடக்கூடாதுன்னு பார்க்க போகிறோம். அண்ட் எவ்வளோ டேபிள் ஸ்பூன் இதை வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். அண்ட் இது வந்து என்னோடய ஹேண்ட் பேக்கில் எப்போவுமே இருந்தது. நான் ஆஃபீஸ்க்கு குடி இந்த பேக்கெட் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு ஆஃபீஸ்லேயே நான் கலந்து அப்படியே குடிச்சிருக்கேன். லன்ச்சு, பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் இதெல்லாம் நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கண்டிப்பாக 1-2 டேபிள் ஸ்பூன் நான் அந்த ப்ராடக்ட்டை குடிப்பேன். ஸோ உங்களுக்குலாம் ஆர்வமாக இருக்கும் நான் என்னத்தை பற்றி பேசுகிறேன் அப்படின்ட்டு. ஸோ வாங்க ஸ்ட்ரைட்டாக வந்து அது என்ன, அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ என்னோடய பழைய வீடியோஸையும் நான் லிங்க் பண்ணுறேன். இதை பற்றி, இந்த ப்ராடக்ட் பற்றி ஆரம்பத்துலேருந்து நான் பேசிகிட்ருக்கிற பழைய வீடியோஸும் லிங்க் பண்ணுறேன். ஸோ அதுவும் பாருங்கள். ஸோ இது பேர் இசப் கோல் அப்படின்னு. இது வந்து ஆக்சுவலி ஒரு ஹிந்தி நேம். இது பார்த்தீங்கன்னா சில்லியம் ஹஸ்க். இது வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது, இந்தியாவிலையும் கிடைக்கிறது, யூஎஸ்லேயும் கிடைக்கிறது. இது வந்து ஒன்றுமே இல்லை, இது வெறும் ஃபைபர் தான், வெறும் நார் சத்து தான். இது வந்து பொடி பண்ணி ஒரு பேக்கெட்டில் இந்த மாதிரி விற்கிறாங்க. ஸோ நான் உள்ளே காட்டுறேன் அது எப்படி இருக்குதுன்னு. ஸோ ஸ்பூன்லேருந்து நான் எடுத்து காட்டுறேன் பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு. இந்த மாதிரி ஃபார்மில் இருக்குது, இந்த மாதிரி தான் இருக்கும். இப்படி பார்த்தீங்கன்னா இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இது வெறும் நார் சத்து தான். இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இது வெறும் நார் சத்து தான் இது இருக்குது. ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம். ஸோ ஆரம்பத்துலேயே 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்காதீங்க. 1-2 டேபிள் ஸ்பூன்ஸ் நீங்கள் சாப்பிட்லாம். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றவங்களாக இருந்தால் எந்த சாப்பாடு சாப்பிட்றதுக்கு முன்னாடியும், நீங்கள் வந்து மார்னிங் உங்களோட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு முன்னாடியோ இல்லை லஞ்ச் சாப்பிட்றதுக்கு முன்னாடியோ இல்லை டின்னர் சாப்பிட்றதுக்கு முன்னாடியோ ஒரே 1 டேபிள் ஸ்பூன் இந்த சில்லியம் ஹஸ்க் எடுத்து வாட்டரில், நான் வந்து இங்கே நார்மல் டெம்பரேச்சர் வாட்டர் தான் வச்சுருக்கேன், பெருசாக ஹாட் வாட்டர் வார்ம் வாட்டர்லாம் வைக்கல. வார்ம் வாட்டர் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, ஹாட் வாட்டர் வேணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ நான் நார்மல் வாட்டரில் தான் வச்சுருக்கேன் இங்கே. ஸோ அந்த வாட்டரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் தொடர்ந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்க போகிறேன். இது மிக்ஸ் ஆகாது, கொஞ்சம் மேலே அப்படியே பவுடர் பவுடராக இருக்கும். ஸோ மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க கொஞ்சம் நேரத்துக்கு, ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். எல்லாம் ரொம்ப நேரம் நீங்கள் இதை வந்து இந்த தண்ணியில் ஊற்றினதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வைக்காதீங்க. ஏன்னாக்கு இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயிற்றுல போயிட்டு அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிக்கும்.
ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி பவுடரை போட்டுட்டு இங்கே இதிலே வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கேயே எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு ஜெல் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஸோ அதனால் இதை எடுத்து அப்படியே குடிச்சிடணும். நான் இப்போ வந்து குடிச்சு காட்ட போகிறேன், இதை அப்படியே சிப் பண்ணி நான் குடிக்க போகிறேன். இப்போவே கொஞ்சம் வந்து அந்த கடிக்கிற கன்சிஸ்டன்சி, ஜெல் கன்சிஸ்டன்சி கொஞ்சம் லேசாக வர ஆரம்பிச்சிருக்கு. ரொம்ப நேரம் விடக்கூடாது, அப்படியே கல் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ண உடனே வந்து நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்ப நேரம் வைக்காதீங்க, செமி சாலிட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் கடித்து சாப்பிட்ற மாதிரி ஆகும். அது நம்ம நோக்கம் இல்லை, இது வயிற்றில் போயிட்டு எக்ஸ்பேண்ட் ஆகணும், அதுதான் நம்மளோட நோக்கம். ஸோ உடனே குடிச்சிருங்க. நான் ஃபஸ்ட்டு குடித்து முடிச்சிடுறேன். ஸோ நான் அதை குடிச்சு முடிச்சிட்டேன் இப்போது. ஸோ இப்போ பற்றி இதை பற்றி டீட்டெயில்டாக பேசலாம். ஸோ இப்போ என்ன ஆகும்னா, இப்போ லேசாக ஜெல் மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சது இல்லை, ஸோ என் வயிற்றுக்குள்ளே போயிட்டு எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ என் வயிற்று பகுதியில் ஹாஃப் த குவான்டிட்டி வந்து இந்த சில்லியம் ஹஸ்க் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு உட்காந்துட போகிறது. ஸோ நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டோ லஞ்சோ டின்னரோ சாப்பிட்றதுக்கு ஒரு 30 minutes 30 நிமிஷம் முன்னாடி நான் இதை சாப்பிடும்போது அதுக்குள்ளே அது நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் நான் என்ன சாப்பிட்டாலும் என்னால் ஃபுல்லாக சாப்பிட முடியாது. நான் நார்மலாக சாப்பிட்ற குவான்டிட்டியோட ஹாஃப் குவான்டிட்டி தான் நான் சாப்பிட முடியும். ஏன்னாக்க என் வயிற்றுக்குள்ளே ஏற்கனவே ஹாஃப் வந்து இந்த சில்லியம் ஹஸ்க் இருக்கு இல்லையா, அந்த இசப் கோல் போய் உட்காந்தாச்சு. ஸோ அந்த மாதிரி நான் வயிற்றை சுருக்கிறதுக்கு இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுன்னா, நான் வந்து நிறையா சாப்பிட்றேன், கண்ணு மண்ணு தெரியாமல் சாப்பிட்றேன் அப்படின்னு அந்த 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 டெம்டேஷன் ஸ்வீட்ஸோ இதை ஏதாவது பார்த்தா எனக்கு கிரேவிங்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நிறையா சாப்பிட்றேன் அப்படின்னு உங்களுக்கு அந்த பிரச்சனை இருந்ததுன்னா, எதை சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் ஸ்வீட்டோ இல்லை ஜங்க் ஃபுட்டோ எது சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் வந்து ஒரு டம்ளர் இந்த மாதிரி ஒரே ஒரு டீஸ்பூனில் ஆரம்பிங்க, சாரி ஒரே ஒரு டேபிள் ஸ்பூனில் ஆரம்பிங்க. போக போக உங்கள் வயிற்றுக்கு பழகிடுச்சுன்னா 2 tablespoons கூடயும் சாப்பிட்றதுக்கு 30 நிமிஷம், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு 30 நிமிஷம், லஞ்ச் சாப்பிட்றதுக்கு 30 நிமிஷம், டின்னர் சாப்பிட்றதுக்கு 30 நிமிஷம் நீங்கள் சாப்பிட்லாம். ஆரம்பம் வந்து ஒரே ஒரு வேலையை எடுத்துக்கோங்க, 1 tablespoon ஆஃப் சில்லியம் ஹஸ்க் ஒரே ஒரு வேலையோடு ஆரம்பிங்க. 2-3 நாள் அப்சர்வ் பண்ணி பாருங்கள், உங்கள் வயிற்றில் எந்த பிரச்சனையும் அது பண்ணலைன்னா ஒவ்வொரு வேலைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து 1 tablespoon பார்த்தீங்கன்னா வந்து 4 grams ஃபைபர் இருக்குது. ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன், என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னி ஆரம்பிக்கும் போது எனக்கு அந்த 35 gram ஃபைபர் டயட் அப்படிங்கிற புக்கு தான் எனக்கு வந்து ஒரு ஐ ஓப்பனராக இருந்தது அப்படின்னு சொன்னேன். அந்த புக்கில் வந்து நீங்கள் 35 gram ஆகுது ஒரு நாளைக்கு ஃபைபர் ஏதாவது ஒரு ஃபார்மில் நீங்கள் எடுத்துக்கும்போது உங்களுக்கு வெயிட் லாஸ் வேகமாக ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் எங்கடா ஃபைபர் இருக்குன்னு தேடி தேடி கண்டுபிடிச்சி தான் நான் வந்து எல்லாத்தையும் இன்கார்ப்ரேட் பண்ணேன். அப்படி தான் பருப்பு வகைகளை சேர்க்க ஆரம்பித்தேன், பீன்ஸ்லாம் சேர்க்க ஆரம்பித்தேன், இந்த சில்லியம் ஹஸ்க்கும் அதனால தான் சேர்க்க ஆரம்பித்தேன். 1 tablespoon 4 gram இருக்குது. ஸோ ஒரு வேலைக்கு எனக்கு 4 gram வெறும் இந்த பவுடரை குடிச்சே கிடைக்கிறது. ஸோ நான் இது வந்து 3 வேலை நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் 12 gram எனக்கு ஃபைபரே கிடைக்கிறது. இதே நான் 2 tablespoons ஒவ்வொரு வேலைக்கும் 3 வேலைக்கு எடுத்துட்டேன்னா 1 tablespoonல 4 grams ஆஃப் ஃபைபர் இருக்கு இல்லையா, ஸோ 2 tablespoons 8 grams இருக்குது. ஸோ 3 வேலைக்கு நான் எடுக்கும்போது 24 grams ஆஃப் ஃபைபர் வெறும் நார் சத்து தான், 24 grams எனக்கு இது மூலமாகவே கிடச்சிட்டு, அதுக்கப்புறம் 10 gram ஆஃப் ஃபைபர் தான் வந்து எனக்கு சாப்பாட்டில் ஈஸியாக என்னால் பிளான் பண்ண முடிஞ்சுது. ஸோ இதை எடுக்கும்போது எனக்கு வந்து 40-50 gram கூடியும் இது இதோட சேர்த்து நான் வந்து ராஜ்மாவோ இல்லை வந்து ஏதாவது ஒரு பயிறு வகைகள் அந்த மாதிரி நான் எடுத்துக்கும் போது அதிலலாம் நிறையா ஃபைபர் இருக்குது. ப்ளஸ் இந்த ஃபைபரும் சேர்த்து எனக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இதை பற்றி ஏதாவது க்வெஷ்சன்ஸ் இருந்தால் கேளுங்க, ஏதாவது மெடிக்கல் கண்டிஷன் இருந்தால் உங்கள் டாக்டரோட கன்சல்ட் பண்ணிக்கோங்க. எங்கிட்ட ப்ளீஸ் கமெண்ட்ஸில் வந்து எனக்கு மாதிரி இந்த மாதிரி ஹர்னியா இருக்குது, எனக்கு இது மாதிரி சி செக்ஷன் ஆகிருக்கு, நான் சாப்பிடலாமா, எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, அந்த எனக்கு சத்தியமாக தெரியாது, எனக்கு நான் டாக்டர் கிடையாது, நான் வந்து ஒரு தைராய்டு பேஷண்ட், எனக்கு தைராய்டுக்கு இதுக்கும் எந்த பிரச்சனையும் எனக்கு கொடுக்கல, தைராய்டு இருந்தபோது நான் இதை சாப்பிடும்போது எந்த பிரச்சனையும் கொடுக்கல, பிசிஓடி பிசிஓஸ் இருக்கிறவங்களுக்கு இது வெறும் ஃபைபருங்கிறனால எடுத்துக்கலாம், ஆனால் வயிற்று சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கிற யாருமே நீங்கள் பார்த்து சாப்பிடணும். எஸ்பெஷலி வந்து என்ன மாதிரி ப்ளோட்டிங் ஆகுறதுனா, அதாவது உங்கள் வயிற்றில் வந்து பாக்டீரியா ஈஸ்டெல்லாம் உங்களுக்கு ஜாஸ்தியாக இருந்ததுன்னா, இதை சாப்பிட்டு பொதன்னு என்ன மாதிரி உங்கள் வயிறு ஒப்பிக்க ஆரம்பிச்சதுன்னா அப்போ இதை கொஞ்சம் கம்மி பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ மேபி 1 tablespoon நிறுத்திக்கோங்க, ஒரே ஒரு வேலைக்கு எடுத்துக்கோங்க, அதோட நிறுத்திக்கோங்க, பாருங்கள் எப்படி இருக்குது உங்கள் சிம்டம்ஸ் அப்படின்ட்டு. இது நார்மலாக எல்லாருக்கும் சேஃபாக வந்து எடுத்துக்க கூடியதான், இது பெருசாக நீங்கள் அடுப்புலலாம் போய் ப்ரிப்பேர் பண்ணிட்டுலாம் இருக்கவே வேணாம். பேக்கை வந்து எங்கே போனாலும் நீங்கள் வந்து இப்போது எங்கேயாவது ஒரு பார்ட்டிக்கு போகிறீங்க இல்லை வந்து கல்யாணத்துக்கு போகிறீங்க, நிறையா சாப்பிட்ற போகிறீங்களோ அப்படின்னு நீங்கள் பயப்படுற சமயத்தில் இலையில் உட்காரும்போது அதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் இந்த மாதிரி கலந்து நீங்கள் குடிச்சிட்டிங்கன்னா கேரண்டி உங்களால் ஜாஸ்தி சாப்பிட முடியாது. ஸோ இந்த ட்ரிக்கை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே வந்து நம்ம மைண்டை கொஞ்சம் ட்ரிக் பண்ணிகிட்டே இருக்கணும். நான் எல்லா வீடியோஸும் சொல்லிகிட்டே வரேன், மைண்டு கேம் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
ஸோ ட்ரிக் பண்ணிகிட்டே வரணும். ஸோ இதோட பியூட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் ஃபாஸ்டிங் விண்டோலையும் எடுத்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் ஆஃப் சிலியம் ஹஸ்க் வாட்டரை நீங்கள் கலந்து குடிக்கும்போது பெருசாக கேலரிஸுங்கிறது ஒன்றுமே கிடையாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 20 கேலரி ஒரு டேபிள் ஸ்பூனில் அப்படின்னு இருக்குது. ஸோ 20 கேலரி வந்து உங்கள் ஃபாஸ்டிங் விண்டோ பிரேக் ஆகாது. அந்த அத்தனை கேலரிஸும் ஃபைபர்லேருந்து தான் வருது உங்களுக்கு. ஸோ அதனால் வந்து உங்கள் ஃபாஸ்டிங் விண்டோ பிரேக்கே ஆகாது. அதனால் இந்த சில்லியம் ஹஸ்க்கு வந்து நீங்கள் ஃபாஸ்டிங் விண்டோ என்னால் வந்து ரொம்ப நேரம் ஃபாஸ்டிங் இருக்க முடியல, எனக்கு பசிக்கிறது அப்படின்னு நினைக்கும் போது ஒரு டம்ளர் வந்து இந்த மாதிரி கரைச்சி குடிச்சிருங்க. ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என் கிளையண்ட் ஒருத்தங்க அது மாதிரி தான் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ மார்னிங் வந்து எழுந்த உடனே இந்த மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லியம் ஹஸ்க் வாட்டரில் குடிச்சிட்டு போயிடுறாங்க. எனக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, என்னோட ஃபாஸ்டிங் விண்டோ எனக்கு பசியே தெரியல அப்படிங்கிறாங்க. ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி உங்களுக்கு ஒர்க் ஆகுதா இல்லையான்னு மறக்காமல் காமெண்ட் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வேணும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்தியன் வியூவர்ஸ்க்காகட்டும் யூஎஸ் வியூவர்ஸ்க்காகட்டும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், வாங்க ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா வாங்கிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். வேறு யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணும்போது தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். உங்களோட வெயிட் லாஸ் சேலஞ்ச் இன்றைக்கி எப்படி போச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். என்னோடய சூப்பராக போச்சு. நான் வந்து மார்னிங் யோகாவும் பண்ணேன், ஈவினிங் ஒர்க் அவுட்டும் பண்ணேன். ரொம்ப நாள் கழிச்சு ஒர்க் அவுட் பண்ண முடிஞ்சது, எனக்கு ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருந்தது. உங்கள் டே எப்படி போச்சுன்னு கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப ஆவலாக இருக்குது. டயட் ஃபாலோ பண்ணிங்களா, ஸ்டெப்ஸ் உங்களால் நடக்க முடிஞ்சுதா, ஏதாவது ஒர்க் அவுட் பண்ண முடிஞ்சுதா அப்படின்ட்டு மறக்காமல் காமெண்ட் பண்ணுங்கள். என்ன மாதிரி வீடியோஸ் இன்னும் உங்களுக்கு பார்க்க விருப்பம் அப்படிங்கிறதையும் காமெண்ட் பண்ணுங்கள். நாளைய வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான டாப்பிக்கில் சீக்கிரமே உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுடைய மனமும் ஆரோக்கியமாக இருக்குது. என் வாழ்த்துக்கள்.